வெல்கம் டு டீன் பிஸ் குக்கீஸ். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 11th எக்கனாமிக்ஸில் வந்து 7வது லெசன், இந்திய பொருளாதாரத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு 115 வினாவிடைகள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த லெசனை வந்து படிச்சுட்டு பாருங்கள், இல்லைனா இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே வந்து பார்த்தாலே போதுமானது. இந்த லெசன்ஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் உறுதியான மார்க்குகள் வந்து எடுக்க முடியும். ஓகே, முதல் கேள்வி. இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராக உள்ளது என்று கூறியவர் யார்? ஓகேவா, ஆன்சர் வந்து என்னென்னா சுந்தர் பிச்சை. இவர் வந்து இப்போ வந்து ஆல்ஃபபெட்டோட சிஇஓ வந்து இருக்கிறாரு. உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஓகேவா, ஆன்சர் வந்து என்னென்னா 7. 7வது இடத்தை வந்து இந்தியா பிடித்துள்ளது. அடுத்து, இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள்? ஓகேவா, ஆன்சர் வந்து 60% மக்கள் வந்து வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண்மை துறையில் இருந்து எத்தனை சதவீதம் கிடைக்கிறது? இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண்மை துறையில் இருந்து 17% வந்து கிடைக்கிறது. உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் வந்து உலக பொருளாதாரத்தில் இந்தியா வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து 7வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது வந்து எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஜிடிபி. ஓகேவா, ஜிடிபியை வச்சு தான் வந்து இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது குறிப்பிடுகிறார்கள். அடுத்த 6வது கேள்வி. உலக பொருளாதாரத்தில் வாங்கும் சக்தியில் இந்தியாவின் இடம் என்ன? உலக பொருளாதாரத்தில் வாங்கும் சக்தியில் இந்தியாவின் இடம் வந்து 3. உலக புவி பரப்பளவில் இந்தியா டேஷ் சதவீதத்தை பரப்பளவை பெற்றுள்ளது, 2.4%. இந்தியா வந்து உலக புவி பரப்பளவு வந்து இந்தியா வந்து எத்தனை சதவீத பரப்பளவை பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தா 2.4%. உலக வருவாயில் டேஷ் வருவாயை இந்தியாவை தனக்கென பெற்றுள்ளது. ஓகேவா, 1.2%. உலக வருவாயில் 1.2% வருவாயை வந்து இந்தியா தனக்கென பெற்றுள்ளது. உலக மக்கள் தொகையில் டேஷ் சதவீதம் இந்தியா தனக்கென கொண்டுள்ளது. ஆன்சர் வந்து 17.5%. உலக மக்கள் தொகையில் 17.5% வந்து இந்தியா தனக்கென கொண்டுள்ளது. உலக மக்கள் தொகையில் டேஷில் ஒருவர் இந்தியராக இருக்கின்றனர், 6ல் ஒருவர் வந்து இந்தியராக இருக்கின்றார்கள் உலக மக்கள் தொகையில். 1921ஆம் ஆண்டு மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அவ்வாண்டு டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா, 1921ஆம் ஆண்டு அந்த பீரியடை வந்து பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்ட்டு அழைக்கிறார்கள். அதற்கான ரீசன் வந்து என்னென்னா, காலரா, ஃப்ளேக், இன்ஃப்ளூயன்சியா போன்ற கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் இவற்றின் காரணமாக 1919 முதல் 1921 வரை, ஓகேவா, 21 வரை காலகட்டத்தில் மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்தது. ஓகே, 21 வரைக்கும் குறையுது. 21 ஸ்டார்டிங்லேருந்து தான் வந்து மக்கள் தொகை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. அதனால் 21 அந்த இதில் வந்து அதிகரிக்கும் போது அந்த ஆண்டை வந்து பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்ட்டு அழைக்கிறார்கள். அடுத்து 12வது கேள்வி. 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விகிதம் 1.33%லிருந்து 1.25% குறைந்து வந்தது, ஆகையால் இது டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஓகே, 1951ஆம் ஆண்டை வந்து டேஷ் ஆண்டாக அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து என்னென்னா சிறு பிளவு ஆண்டு. ஓகே, இந்த கேள்வியெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பான், நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க, சிறு பிளவு ஆண்டு. அடுத்து, 1961ஆம் ஆண்டு டேஷ் என அழைக்கின்றோம். 1961ஆம் ஆண்டை வந்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்ட்டு அழைக்கின்றோம். 1961இல் இந்திய மக்கள் தொகை உயர்வு விகிதம் வந்து 2% உயர்ந்தது. ஓகேவா, அதற்கு முன்னாடி இருந்ததை விட 2% வந்து மக்கள் தொகை வந்து அதிகரிச்சிச்சு டக்குன்ட்டு. அதனால் அந்த இதை வந்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்ட்டு கூறுகிறோம். ஓகேவா, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு எப்போன்னு பார்த்துக்கோங்க, சிறு பிளவு ஆண்டு எப்போ, அடுத்தது பெருவினை பெரும் பிரிவினை ஆண்டு எப்போ அப்படின்ட்டு இந்த மூணு இதையும் பார்த்துக்கோங்க. மூணு இதில் ஒரு கேள்வி வந்து அடிக்கடி வந்து டீன் பேஸ்லேருந்து கேட்பாங்க. அடுத்து 14, மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எது? ஓகே, மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் வந்து கேரளா.
எத்தனை சதவீதம்னா 14.7% வந்து கேரளா வந்து கொண்டுள்ளது. மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் வந்து கேரளா. அதிக அளவு பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம், 29.5%. மிக குறைந்த இறப்பு விகிதத்தை கொண்ட மாநிலம் வந்து மேற்கு வங்காளம், எவ்வளவுனா 6.3%. அதிக இறப்பு விகிதத்தை கொண்ட மாநிலம், ஓகேவா, அதிக இறப்பு விகிதத்தை கொண்ட மாநிலம் வந்து எதுனா ஒரிசா, 9.2%. அடுத்தது அதிக மக்கள் தொகை பெருக்கத்தை கொண்ட மாநிலம், அதிக மக்கள் தொகை பெருக்கத்தை கொண்ட மாநிலம் வந்து பீகார். அடுத்த கேள்வி, குறைந்த மக்கள் தொகை பெருக்கத்தை கொண்ட மாநிலம், குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்ட மாநிலம், ஓகேவா, எதுனா வந்து கேரளா. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள், அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் வந்து எதெல்லாம் அப்படின்ட்டு பார்த்தா பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். இந்த மாநிலங்களை வந்து, இந்த 4 மாநிலங்களும் வந்து பிமுரு அப்படின்ட்டு அழைக்கிறார்கள். ஏன்னா பீகாருக்கு வந்து பிஇ, மத்திய பிரதேசத்துக்கு வந்து எம்மு, ராஜஸ்தானுக்கு 6, உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து யூ, ஓகேயா, பிம்ரு அப்படின்ட்டு இந்த 4 மாநிலங்களையும் வந்து அழைக்கிறாங்க. இந்த 4 மாநிலங்களில் தான் வந்து அதிக மக்கள் தொகை வந்து இருக்குது. அதிக பேர் பிறக்கக்கூடியது வந்து இங்கே தான். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் வந்து இந்த 4 தான். மக்கள் தொகை அடர்த்தி என்பது டேஷ், ஓகேவா. மக்கள் தொகை அடர்த்தி என்றால் என்னென்னா, 1 சதுர மீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை வந்து குறிக்கிறது, ஓகேவா. 1 சதுர மீட்டரில் வந்து எத்தனை மக்கள் வந்து வாழ்கிறார்கள் அப்படின்ட்டு குறிக்கக்கூடியதான் வந்து மக்கள் தொகை அடர்த்தி. குழந்தை பிறப்பு விகிதம் என்பது டேஷ், 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கக்கூடியதான் வந்து குழந்தை பிறப்பு விகிதம். இறப்பு விகிதம் என்பது அதுவும் அதே தான், 1000 மக்கள் தொகைக்கு இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை வந்து இறப்பு விகிதம். 1951 மக்கள் தொகை அடர்த்தி 117, ஓகே. இந்த மக்கள் தொகை அடர்த்தி வந்து தேவை கிடையாது, ஓகே. 1951 மக்கள் தொகை வந்து கேட்க மாட்டான், ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க 117. 2001, 2011 கேட்க நிறைய சான்சஸ் உள்ளது. சுதந்திரம் அடைவதற்கு சற்று முன்னர் வரை மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவாக இருந்தது, 100க்கும் குறைவாக வந்து இருந்தது. அடுத்தது 2001 மக்கள் தொகை அடர்த்தி டேஷ், 2001 மக்கள் தொகை அடர்த்தி வந்து 325, ஓகேவா. இது வந்து கேட்பாங்க 2001 மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு, எவ்வளவு 325, ஓகேவா. இது வந்து 1 சதுர கிலோமீட்டர், ஓகே, 1 சதுர மீட்டர். ஓகே, இங்கே வந்து நான் தப்பாக சொல்லியிருப்பேன், 1 சதுர மீட்டர் வந்து கிடையாது, ஓகேவா, 1 சதுர கிலோமீட்டருக்கு தான் வந்து கணக்கு வந்து வரும். அடுத்தது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி மக்கள் தொகை அடர்த்தி 382, ஓகேவா. இந்த ரெண்டுமே வந்து முக்கியம். 2001 வந்து மக்கள் தொகை அடர்த்தி வந்து 325, 2011 வந்து 382, ஓகேவா, இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 325, 382. அடுத்தது அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம், ஓகேவா, அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் வந்து எதுனா பீகார். 1 சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் வந்து இருக்கிறாங்க பீகாரில், ஓகேவா. அதிக மக்கள் தொகை அடர்த்தி யாருன்னா பீகார். அப்போ குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி, அடுத்த பாபம், அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலத்தில் 2வது இடம் வந்து எதுனா மேற்கு வங்காளம், ஓகேவா. மேற்கு வங்காளம் வந்து 2வது இடத்தை வந்து பிடிக்கிறது. 880 பேர் வந்து 1 சதுர கிலோமீட்டருக்கு வந்து வாழ்கிறாங்க. மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசத்தில் பாருங்கள், 1 சதுர கிலோமீட்டருக்கு வந்து 17 பேர் தான் வந்து வாழ்கிறாங்க, ஓகேவா. அப்புறம் மிக குறைவான அப்படின்னு கேட்டால் அருணாச்சல பிரதேசம், மிக அதிகமானன்னு கேட்டால் பீகார். 2வது இடம் எடுத்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க. அதோடய சதுர கிலோமீட்டர் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. பீகாரில் வந்து எத்தனை சதுர கிலோமீட்டர்னால் வந்து 1102, அதே அருணாச்சல பிரதேசத்தில் வந்து 17 பேர். பாலின விகிதம் என்பது டேஷ், பாலின விகிதம் என்பது 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதம் தான் வந்து பாலின விகிதம்.
அடுத்து 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் வந்து எவ்வளவாக வந்து இருந்தது? ஆன்சர் வந்து 946. ஓகே, இந்த 1951 தேவை கிடையாது, 2001 2011 ரொம்ப முக்கியம். 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் வந்து டேஷ். ஓகேவா, ஆன்சர் வந்து என்னென்னா 933. அப்பயும் பாருங்கள், அந்த 50 வருஷத்தில் வந்து பாலின விகிதம் வந்து குறைந்து தான் உள்ளது. ஓகே, 946லேருந்து 933 இருக்கப்போ பெண்களின் எண்ணிக்கை வந்து 50 ஆண்டுகளில் வந்து அதிகமாக வந்து குறைந்து உள்ளது. ஓகே, இந்த 50 ஆண்டில் வந்து பெண்களின் எண்ணிக்கை வந்து அதிக அளவில் வந்து குறைந்துள்ளது. ஓகேவா, 1000 ஆண்களுக்குன்னு பார்க்கும்போது நம்ம நாட்டில் வந்து 100 கோடி பேர், 100 கோடி பேருக்குன்னா எவ்வளோ பெண்கள் வந்து குறைந்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு பார்த்துக்கணும். ஓகேவா, இந்த பெண் குழந்தைகளின் விகிதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் வந்து பிரதான் மந்திரியோட பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்துள்ளார்கள். ஓகே, இப்போ அடுத்த பார்ப்போம். 2011 ஓகேவா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி உள்ள பாலின விகிதம், ஆன்சர் வந்து 940. 2001 விட 2013 கொஞ்சம் கூடியிருக்கு, இருந்தாலும் 1000 ஆண்களுக்கு வந்து 940 பெண்கள் அந்த கணக்கில் தான் வந்து இருக்கு. 60 பேர் வந்து கம்மியாக இருக்கிறார்கள். இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு தான் வந்து பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தார்கள். அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் வந்து இது. ஓகேவா, இதுக்கு வந்து எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் வந்து கேரளா, 1084 பேர். ஓகேவா, 1000 ஆண்களுக்கு வந்து 1084 பெண்கள் வந்து இருக்கிறார்கள். ஓகே, அந்த மாதிரி குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் வந்து எதுன்னு பார்த்தா ஹரியானா. ஹரியானாவில் வந்து 1000 ஆண்களுக்கு வந்து 877 பெண்கள் அந்த விகிதத்தில் தான் வந்து இருக்கிறார்கள். 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண்களின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு. ஓகே, அந்த வாழ்நாள் எதிர்பார்ப்பு வந்து மேக்ஸிமம் வந்து கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, 61.6 ஆண்டுகள். அதே 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண்களின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு அது வந்து எவ்வளவு? 63.3. அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண்களின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு, ஆன்சர் வந்து 62.6 ஆண்டு. அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண்களின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு, ஆன்சர் வந்து 64.2. ஓகே, அந்த வாழ்நாள் எதிர்பார்ப்புக்கு சராசரியான வாழக்கூடிய நாட்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் பெற்றவர்களின் எண்ணிக்கை. ஓகே, ஃபீமேல் மேல் ரெண்டும் சேர்ந்து ஆவரேஜ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஆன்சர் வந்து 74.04%. அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண்களின் எழுத்தறிவு விகிதம் வந்து எவ்வளவாக இருந்தது? ஓகே, ஆன்சர் வந்து 82.1. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண்களின் எழுத்தறிவு விகிதம், ஆன்சர் வந்து 65.5. அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலம், அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலம் வந்து எதுன்னு பார்த்தா கேரளா. 92% வந்து எழுத்தறிவு கொண்டவர்களாக வந்து இருக்கிறார்கள். ஓகேவா, இது வந்து தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவு அந்த டீட்டெயில்டாக வந்து தமிழ்நாடு பற்றியான ஒரு லெசன் உண்டு, 11வது லெசன். அதில் வந்து தமிழ்நாடோட டீட்டெயில் வந்து ஃபுல்லாக இருக்கும், தமிழ்நாட்டு பொருளாதாரம். ஓகேவா, அதை பற்றியான லெசன்ஸ் வந்து ஏற்கனவே வந்து போட்டாச்சு. அந்த 11வது லெசனில் வந்து ஒரு 90 கொஸ்டின்ஸ் வந்து உண்டு, அந்த 90 கொஸ்டின்ஸ்மோட ஆன்சர் வித் 4 ஆப்ஷனோடு போட்டிருக்கு. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த 11வது லெசன் இது வரைக்கும் பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க, எக்கனாமிக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலத்தில் 2வது இடம் வந்து கோவா, எவ்வளவு சதவீதம்னா 82%. எழுத்தறிவு விகிதத்தில் தமிழகத்தின் இடம் வந்து 5வது இடம், 74%. மிக குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம் பீகார், 53%. அடுத்து 48, இந்தியா மொத்த பரப்பளவில் டேஷ் நிலப்பரப்புடன் உலகத்தில் டேஷ் இடத்தை பெற்றுள்ளது, ஆன்சர் வந்து 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் அந்த பரப்பளவு பெற்று
ஏழாவது இடம், உலகத்தில் வந்து ஏழாவது இடத்தை வந்து பெற்றுள்ளது. உலக நிலப்பரப்பில் இந்தியா எத்தனை சதவீதம் பெற்றுள்ளது? உலக நிலப்பரப்பில் இந்தியா வந்து 2.42% வந்து பெற்றுள்ளது. அதிக விவசாய பரப்பில் விவசாயம் செய்பவர்கள் வந்து யார்? ஓகேவா, இந்த மாதிரி கேட்கலாம். கேட்டால் ஆன்சர் வந்து 10 ஹெக்டேர் மற்றும் அதற்கு மேல் வந்து நிலமுடைய வச்சு விவசாயம் பண்ணுறவர்கள் வந்து அதிக விவசாய பரப்பில் விவசாயம் செய்பவர்கள் அப்படின்ட்டு அழகப்படுவார்கள். இது நிலத்தோட அளவு. ஓகேவா, 10 ஹெக்டேர் மற்றும் அதற்கு மேலுங்கிறது வந்து நிலத்தின் அளவு. குறைவான எண்ணிக்கையிலும் மிக குறைவான நிலம் வைத்திருப்பவர்கள் 1 ஹெக்டேர் மற்றும் அதற்கு குறைவாக உள்ளவர்களை வந்து குறைவான எண்ணிக்கையிலும் மிக குறைவான நிலம் வைத்திருப்பவர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார்கள். இந்தியாவில் அதிக அளவு காணப்படும் இரும்பு தாதுக்களின் பெயர்கள். இப்போ இந்தியாவில் வந்து 2 இரும்பு தாது வந்து ரொம்ப அதிகமாக வந்து காணப்படுகிறது. அது வந்து என்னென்னு பார்த்தா ஹெமடைட் அண்ட் மேக்னடைட். இந்த ஹெமடைட் வந்து எங்கே அதிக அளவில் கிடைக்கிறது, ஹெமடைட் இரும்பு தாது எங்கே அதிக அளவில் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒரிசா, கோவா மற்றும் கர்நாடகா. சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒரிசா, கோவா மற்றும் கர்நாடகா. மேக்னடைட் அதிகம் கிடைக்கும் இடம் வந்து கர்நாடகாவில் உள்ள மேற்கு கடற்கரை. அப்படின்னா மேக்னடைட்டுன்னு வந்தால் இந்த கடைசி இது மட்டும் கர்நாடகா மற்றும் இந்த மீதி எல்லாம் வந்து ஹெமடைட்டும் வந்து கிடைக்கக்கூடியது. சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒரிசா, கோவா. ஓகேவா, இதெல்லாம் பக்கத்து பக்கத்து ஊர் தான், ஒரு டைம் பாருங்கள் ஞாபகம் தரும். நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா இடம் டேஷ், 3வது இடம். அலுமினிய தயாரிக்க பயன்படும் தாது எது? அலுமினிய தயாரிக்க பயன்படும் தாது வந்து பாக்சைட். இந்தியாவின் மொத்த வியாபாரத்தில் மற்றும் உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ளது எது? ஓகேவா, இந்தியாவோட மொத்த வியாபாரத்தில் மற்றும் உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ளது வந்து எதுனா மைக்கா. 60% பங்குகளுடன் இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து வியாபாரமும் உற்பத்தியில் வந்து இதுதான் முதலிடம். கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்கப்பகுதி வந்து எது? ஓகே, அது கோலார் தங்க சுரங்கப்பகுதி தான் வந்து ரொம்ப முக்கியமானது. KGF-ல கூட ரொம்பலாக தான். இந்தியா உலகின் எத்தனையாவது மிக பெரிய போக்குவரத்து அமைப்பாகும்? ஆன்சர் வந்து 4. உள்நாட்டு விமான சேவையை வழங்கும் நிறுவனம். ஓகேயா, இந்தியாவில் வந்து உள்நாட்டு விமான சேவை, வெளி பன்னாட்டு விமான சேவைன்னு ரெண்டு இருக்குது. அதில் உள்நாட்டு விமான சேவையை வழங்கும் நிறுவனம் வந்து எதுன்னு பார்த்தா இந்தியன் ஏர்லைன்ஸ் மற்றும் தனியார் விமான சேவைகள். பன்னாட்டு விமான போக்குவரத்தை வழங்கும் நிறுவனம் எதுன்னு பார்த்தா ஏர் இண்டியன் மற்றும் ஏர் இண்டியன் தான். ஓகேவா, இந்தியா ரயில்வே முதல் வைஃபை வசதியை தொடங்கிய இடம். இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை தொடங்கிய இடம் வந்து பெங்களூர். இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம் ஏர் இண்டியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியன ஒன்றாக இணைக்கப்பட்ட ஆண்டு? ஓகேவா, எப்போ ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 2007 ஆகஸ்ட் 27. தேசிய துறைமுக வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. டேஷ் வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி அதன் பிறகு மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில், அதாவது பொதுப்பட்டியலில் சேர்க்கப்பட்டது. எந்த ஆண்டுகளுக்கு பிறகு, எந்த ஆண்டு வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 1976 வரைக்கும் மாநில அரசு பொறுப்பில் தான் வந்து கல்வி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மத்திய அரசு மற்றும் மாநில அரசோட கூட்டு பொறுப்பு, அதாவது பொதுப்பட்டியலில் வந்து சேர்த்துட்டாங்க. மொத்தம் வந்து மாநில பட்டியல், மத்திய பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் அப்படின்ட்டு 3 வந்து உண்டு. இந்திய கல்வி முறையை அடிப்படையில் நிலைகளை டேஷ் கொண்டுள்ளது. ஓகேவா, இந்தியா வந்து கல்வி முறை அடிப்படையில் டேஷ் நிலைகளை கொண்டுள்ளது. ஓகே, இந்த டேஷ் வந்து இங்கே வராது, இங்கே வரும். ஓகேவா, டேஷ் நிலைகளை கொண்டுள்ளதுன்னா 6 நிலைகளை கொண்டுள்ளது. அது வந்து என்னெல்லாம் அப்படின்ட்டு பார்த்தா குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம் அப்படின்ட்டு 6 எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. வரவு செலவு திட்டத்தில் டேஷ் நிதி கல்வித்துறைக்கு செலவிடப்படுகிறது. 3% நிதி வந்து கல்வித்துறைக்கு வந்து இது ஒதுக்கப்படுகிறது. இந்தியாவில் வந்து கல்விக்கு வந்து மிக அதிக அளவில் வந்து நிதி வந்து ஒதுக்கப்படுகிறது. அடுத்தது, வள்ளுவர் பொருளாதாரத்தின் தூண் என்று எதை கருதுகிறார்? மழையை வந்து கருதுகிறார். அதில் வந்து 2 திருக்குறள் வந்து இருக்கும். ஓகேவா, அது ரெண்டுமே வந்து முக்கியமானது, நல்லா வந்து பார்த்துக்கோங்க. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பெரு அல்ல பிற.
ஓகேவா. இது வந்து பொருளாதாரத்தில் உள்ள உற்பத்தி காரணிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. நிலம், உழைப்பு, விவசாயி அப்படின்ட்டு அந்த உற்பத்தி காரணிகளை பற்றி சொல்லக்கூடியது தான் வந்து இந்த திருக்குறள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். ஓகேவா, உழவு தொழில் செய்து வாழ்பவரே வந்து நாட்டில் வந்து வாழ்வார், மற்றவரெல்லாம் பிறரோட உதவியை நாடி வாழக்கூடிய சூழலாக தான் இருக்கும். அதனால் இந்தியாவில் வந்து இந்தியா நிலை எதுவாக இருந்தாலும் வேளாண்மை தான் வந்து அச்சாணியாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார். பொருளாதாரத்தோட அச்சாணி வந்து வேளாண்மை. அந்த வேளாண்மையை வந்து நல்லா இருப்பதற்காக உதவக்கூடியது வந்து என்னது, மழை. இப்போ மழையே பெய்யலைன்னா வந்து வேளாண்மை வந்து கெட்டு போயிடும். அது அதிகப்படியான மழை பெஞ்சாலும் வேளாண்மை வந்து கெட்டு போயிடும். அதனால் சரியான அளவு மழை வந்து பெய்தால் வந்து வேளாண்மை வந்து சரியாக இருக்கும். அதான் வள்ளுவர் வந்து பொருளாதாரத்தின் அடிப்படை தூண் வந்து வந்து மழை அப்படின்ட்டு கூறியிருப்பார். அடுத்தது பொது நிதி பற்றிய திருவள்ளுவரின் கருத்து. ஓகேவா, என்ன சொல்லுவார்னா, வருவாயை வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குதல் வேண்டும், அடுத்த வருவாயை வந்து சேகரித்தல் வேண்டும், அடுத்த வருவாயை வந்து நிர்வாகம் செய்தல் வேண்டும், அடுத்து அது பொது செலவு வந்து பண்ண வேண்டும். ஓகே, இதான் வந்து பட்ஜெட். ஓகே, பட்ஜெட்டை வந்து என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை எப்படி உருவாக்கலாம், பைசா வந்து எப்படி உருவாக்கலாம், டேக்ஸ் போட்டு வந்து பைசா உருவாக்கிடுவாங்க, அதை வந்து எப்படி சேகரித்து வைக்கலாம், அப்படி சேகரித்து வச்சா தான் வந்து அந்த வருவாயை வந்து நிர்வாகம் பண்ணணும் சேமித்து வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து செலவு வந்து பண்ண முடியும், இலவச திட்டங்கள், அந்த திட்டங்கள், இந்த திட்டங்கள் எல்லாத்துக்கும் செலவு பண்ண முடியும். காந்திய பொருளாதாரம் டேஷை அடிப்படையாக கொண்டது. காந்திய பொருளாதாரம் வந்து நன்னெறியை அல்லது ஒழுக்க நெறிகளை அடிப்படையாக கொண்டது. தர்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது. ஓகே, உண்மை ஏற்றது கிடையாது, இது உண்மை அற்றது என கூறியவர் யார், காந்தியடிகள். அடுத்தது ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கைகளுக்கான மேலும் அது பாவமானது என கூறியவர் யார், காந்தியடிகள். ஓகே, எல்லாம் கூற்றுகள் பார்த்துக்கோங்க. நலம் பேணும் ஒரு அரசின் முக்கிய கூறுகளாக திருவள்ளுவர் கூறுவது. ஓகே, என்னென்னா நலம் பெறும் அரசாக, நலம் பேணும் அரசாக இருக்குன்னா வந்து என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, நோய் நடியற்ற ஆரோக்கியமான மக்கள், பெருஞ்செல்வம், நல்ல விளைச்சல், வளம் மற்றும் மகிழ்ச்சி, மக்களுக்கு முழு பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் அடக்கி வச்சது தான் வந்து ஒரு நல்ல அரசோட கொள்கைகள். ஓகேவா, இதில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கேள்வியெல்லாம் வந்து கேட்கலாம். நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள், பெருஞ்செல்வம், நல்ல விளைச்சல், வளம் மற்றும் மகிழ்ச்சி, மக்களுக்கு முழு பாதுகாப்பு. அடுத்து உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களிலும் புறநகரங்களிலும் இல்லை, கிராமங்களில்தான் என நம்பியவர் யார், ஆன்சர் வந்து காந்தி அடிகள். ஓகேவா, காந்தி தான் வந்து உண்மையான இந்தியா வந்து வாழ்வது நகரங்களிலோ புறநகரங்களிலோ இல்லை, கிராமங்களில் தான் அப்படின்ட்டு நம்பியிருப்பார். காந்தி வந்து கிராம பொருளாதாரத்துக்கும் கிராமத்துக்கும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார். அதனால் வந்து உங்களுக்கு கிராம பொருளாதாரம் அல்லது கிராமத்தை பற்றி ரொம்ப பாராட்டி பேசினார்னா வந்து காந்தியடிகள்னு போட்டிருங்க. மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதில்லை, மாறாக நோயை தருகிறது மற்றும் இந்தியா குடியார நாடாக இருப்பதை விட ஏழை நாடாக இருப்பதை மேல் என்று கருத்தை கூறியவர் யார், ஆன்சர் வந்து காந்தியடிகள். நவீன இந்தியாவின் சிற்பி என அழைக்கப்படுவர் யார், இந்த கேள்வி வந்து ரொம்ப வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, நல்லா வந்து பார்த்துக்கோங்க. நவீன இந்தியாவின் சிற்பி என அழைக்கப்படுவர் வந்து ஜவஹர்லால் நேரு. திட்டமிடுதலை நம் நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் யார், ஜவஹர்லால் நேரு. ஓகேவா, திட்டமிட்டு செயல்பட்டால் தான் வந்து ஒரு அரசு வந்து மிக சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்ட்டு திட்டமிடுதலை வந்து 1956 இரண்டாவது 5 ஆண்டு திட்டத்தில் வந்து இதை பற்றி வந்து பேசியிருப்பார். திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவது குறிக்கும் என்று கூறியவர் யார், இதான் வந்து 2வது 5 ஆண்டு திட்டத்தில் வந்து பேசியிருப்பார் ஜவஹர்லால் நேரு. பழங்கால இந்திய வர்க்கம், இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை என்ற இரு நூல்களிலும் அவருடைய பொருளாதார கருத்துக்கள் காணப்படுகின்றன. யார் அவர், பழங்கால இந்தியா வர்த்தகம், இந்தியாவின் தேசிய பங்கீடும் பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை, இது ஒன்று இது ஒன்று, இந்த ரெண்டு நூல்களிலும் பொருளாதார கருத்துக்களை கூறியவர் வந்து யார் அப்படின்ட்டு பார்த்தா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு மற்றும் மாகாணத்தின் ஏகாதிபத்தியங்களின் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வு என்ற கட்டுரை எழுதியவர் யார், ஆன்சர் வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அடுத்தது
இந்திய ரிசர்வ் வங்கியானது டேஷ் நூலின் வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது. ஓகேவா? ஆன்சர் வந்து என்னென்னா, ரூபாயின் பிரச்சனைகள் அல்லது ரூபாயின் சிக்கல்கள். ஓகேவா? ஆன்சர் வந்து ரூபாயின் பிரச்சனைகள்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் புக்கில் ஒரு சில இடத்துல ரூபாயின் சிக்கல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டு ஆப்ஷனில் எது இருந்தாலும் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ரூபாயின் சிக்கல்கள் அல்லது ரூபாயின் பிரச்சனைகள் எது இருந்தாலும் கரெக்டு தான். அடுத்தது 84, இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கருத்தினை எழுதியவர் யார் என்ற கட்டுரை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தா அம்பேத்கர். நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார்? நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் வந்து ஆடம் ஸ்மித். கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடியாக அறியப்படுபவர் யார்? கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடியாக அறியப்படுபவர் வந்து ஜேசி குமரப்பா. காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார்? ஜேசி குமரப்பா. அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்தவர் 1835 யார்? அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை 1835 தோற்றுவித்தவர் வந்து யார்னா ஜேசி குமரப்பா. அடுத்தது, யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றினார். நிலைத்த பொருளாதாரம் மற்றும் இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரம் வாழ்க்கை முறையையும் ஆகிய இரண்டு புத்தகங்களையும் எழுதியவர் யார்? ஓகேவா? யங் இந்தியா பத்திரிகையில் வந்து பணியாற்றிருக்காரு. ஓகே, இந்த யங் இந்தியா பத்திரிகை வந்து காந்தியடிகள் தலைமையில் வந்து நடைபெற்ற ஒரு பத்திரிகை. ஓகே, புரட்சிகர பத்திரிகை. இதில் வந்து பணியாற்றிருக்காரு. நிலைத்த பொருளாதாரம் ஒரு நூல், இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் இது ஒரு புத்தகம். ஓகே, இந்த ரெண்டு புத்தகங்களையும் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து என்னென்னா ஜேசி குமரப்பா. புத்தகத்தோட நேம்லாம் பார்த்துக்கோங்க, கேட்க சான்சஸ் இருக்குது. குமரப்பாவை பச்சை காந்தி என்று சிறப்பித்தவர் வந்து யார்? ராமச்சந்திர ஹுஹா. ஓகேவா? கேள்வி வந்து பச்சை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்ட்டு கேள்வி வந்து அடிக்கடி கேட்பாங்க. கேட்டால் குமரப்பா. அப்படி சிறப்பித்தவர் வந்து யார் அப்படின்னு கொஞ்சம் க்வெஸ்சன் கஷ்டமாக கேட்கணும். அப்படி சிறப்பித்தவர் வந்து யார்னு கேட்டால் ராமச்சந்திர குவா. முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ஆய்வு கட்டுரையை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து VKRV ராவ். இந்திய பொருளியல் வாழ்வியல் என்ன தவறு? இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் யார்னா VKRV ராவ். டெல்லி பொருளாதார பள்ளி. ஓகே, இந்த டெல்லி பொருளாதார பள்ளி டெல்லியில், பொருளாதார வளர்ச்சிக் கழகம் டெல்லியில், சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் பெங்களூரில் நிறுவியர் வந்து யாருன்னு பார்த்தா VKRV ராவ். அடுத்தது, வறுமை மற்றும் பஞ்சம் உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய ஒரு கட்டுரை என்ற இது எழுதியவர் வந்து யாருன்னு பார்த்தா அமிர்த்யா குமார் சென். இவர் தான் வந்து நோபல் பரிசு வாங்கியிருப்பார் முதல் முறையில் வந்து இந்தியா சார்பில் வந்து 1998. இதற்கு பிறகு வந்து இப்போ வந்து யார் அபேந்திரஜித்தா அபேந்திர சிங்கா அப்படின்ற ஒருத்தர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வாங்கினார். தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து அமிர்த்யா சென். அடுத்தது வந்து புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் வந்து பார்ப்போம். முதல் கேள்வி, கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்கப் பகுதி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கோலார். ரெண்டாவது, ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி டேஸை அளவிடப்பட குறிப்பிடுகிறது GDP. அடுத்தது, கீழ்கண்டற்றுள் எது முன்னேற்றம் அடைந்த நாடு? எதுனா வந்து ஃப்ரான்ஸ். நான்காவது கேள்வி, வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம், இந்தியாவின் இடம் வந்து 7வது இடம். கரப்பு பொருளாதாரம் என்பது டேஷ். பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது தான் வந்து கலப்பு பொருளாதாரம். இந்தியாவோட பொருளாதாரம் வந்து கலப்பு பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் டேஷ் காரணமாக வலிவின்மையாக இருக்கிறது, வலிவின்மையாக இருக்கிறது. ஆன்சர் வந்து பொருளாதார சமநிலையின்மை. மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு. மக்கள் தொகையில் 1921 டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தாலும் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஆன்சர் வந்து என்னது, பெரும் பிரிவினை ஆண்டு வந்து 1921. அடுத்த, எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2001. 1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது டேஷ். ஓகேவா? கச்சா இறப்பு விகிதம் ஆப்ஷன் ஏ. 1000 மக்களுக்கு பிறப்பவர்களின் எண்ணிக்கை என்பது கச்சா பிறப்பு விகிதம் ஆப்ஷன் டி. மக்கள் தொகை அடர்த்தி என்பது
குறிப்பிட்ட நில அளவில் உள்ள மக்கள் தொகை தான் வந்து, அதாவது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள மக்கள் தொகை தான் வந்து மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்து ஜவஹர்லால் நேரு, அதாவது ஐஐடி வந்து அறிமுகப்படுத்தியவர் வந்து ஜவஹர்லால் நேரு. காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் வந்து யாருன்னு பார்த்தா, காந்திய பொருளாதாரம்னாலே வந்து யார்? ஜேசி குமரப்பா தான். ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. பிஆர் அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகள் இதன் அடிப்படையில் ஆராய்கிறார். எதன் அடிப்படையில்னால் வந்து இந்திய ரூபாயின் சிக்கல்கள், அதோட அடிப்படையில் தான் வந்து இந்திய பொருளாதார பிரச்சனைகளை வந்து ஆய்வு செய்கிறார். இந்திய கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. சரி, இந்த கேள்வி வந்து தப்பாக படிச்சிட்டேன். என்னென்னா, இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது, ஒழுக்க நெறி அடிப்படை அல்லது நன்னெறிகளின் அடிப்படையில். ஓகே, நன்னெறி. அடுத்தது, வி கே ஆர்வி ராவ் இவரின் மாணவராக இருக்கிறார். யாரோட மாணவர்னா, ஜேஎம் கின்ஸோட மாணவர் தான் வந்து வி கே ஆர் ராவ். பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அமிர்த்யா சென் பெற்ற வருடம் 1998. திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுகிறது, செல்வம் வறுமை, சமுதாயத்தின் சாபம், வேளாண்மை, மேற்காணும் அனைத்தும். ஆன்சர் வந்து மேற்காணும் அனைத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல்னு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போன்ற வேறு ஒரு வீடியோடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.